ஹே கைஸ், வெல்கம் வெல்கம் பேக். ஸோ நான் வந்து ஒரு 100 days கைண்ட் ஆஃப் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முந்தின நாள் பார்க்குற வீடியோஸ்லாம் அடுத்த நாள் மார்னிங் எடுத்து ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ நான் இன்னைக்கு பேசுகிற வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டெலிகாஸ்ட் ஆகும், ஐ மீன் என் சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிக் பாஸில் நான் மிஸ் பண்ண தாட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த நாள் வந்துட்டு உங்களோட ஒரு கமெண்ட் எடுத்து நான் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நேற்று வந்துட்டு தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆச்சு சண்டே. ஸோ நான் வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா நடுவில் அந்த டிவிலெலாம் பார்த்தா ரொம்ப பொறுமை வேணுன்றதுனால வந்து ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன். எனக்கு இந்த வாட்டி என்ன அப்படின்னா அது ரொம்ப டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் போட்டு எல்லாரும் இழுத்து இழுத்து தள்ளாமல் லைக் டக்கு டக்குன்னு சில பேர் மட்டும் தான் டான்ஸ் ஆனாங்க, மற்றவங்களாம் கண்டஸ்டன்ஸ் ஈஸியாக கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி வந்து அந்த லிஸ்ட்டுமே வந்துட்டு மோஸ்ட் விஜய் டிவி ஸ்டார்ஸ் தான், சீரியல் ஸ்டார்ஸ், ஆங்கர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் ப்ராமிசிங்காகவும் பட்டுச்சு. நான் வந்து ஒருத்தவங்களை பற்றியும் பேசுறதுக்கு வந்து விரும்பல. எனக்கு அதில் வந்து சுனிதாவோட ஸ்பீச் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கானா சிங்கர் ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன், அந்த பையனோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட மொக்க கூட வாங்கினாங்க, அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் சேதுபதியோட அந்த ஆங்கரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் எப்படி சொல்கிறது, கமல்ஹாசன் அவர் வந்து எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு சட்டிலாக ஸ்லோவாக லைக் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் விஜய் சேதுபதி வந்து ஆன் பாயிண்ட் நேராக வந்து நிறைய அடித்தார். கெஸ்ட்டில் கூட ஒருத்தர் வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், அவர் வந்து சொன்னப்போ அப்போ நாங்கள் மட்டும் என்ன வெளில போனால் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம்ல, இவர் எப்படி பேசுவார், சிரிச்சுட்டே தானே இருப்பார் அப்படின்னு. பட் ஆனால் இல்லாமல் அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக ஈஸியாக பேசினார். அண்ட் அர்ணவன் நினைக்கிறேன் அவர் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஆம்பளைனா வீரமாக இருக்கணும் சம்திங் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ சொன்னோன்னே அது கொண்டே ஒரு சொன்னார் இதுலாம் ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து ஸ்பீக்கப் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் வந்து ஓகே நான் வந்து ரொம்ப அப்படி டெலிபரேட்டாக அப்படியே பட்டம் படாமல் பேசிட்டு போவேன் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக பேசின மாதிரி எனக்கு நிறைய வந்து தோணுச்சு. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே. அண்ட் லிஸ்ட்டுமே வந்து நிறைய இந்த வாட்டி நமக்கு தெரிஞ்ச முகம் தான், ரொம்ப தெரியாத பீப்புள் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சுட்டுன்னு இல்லாமல் லைக் ஆல்ரெடி நம்ம டிவியில் பார்க்கறதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு பிம்பம் வச்சிருப்போம் இவங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை உடச்சு தள்ளுறாங்களான்றது தான். அண்ட் வீடியோட கான்செப்ட்டுமே எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் மென் வர்சஸ் விமென்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மென் வர்சஸ் விமென்னு கொண்டு வரும்போது விமென்குள்ளே நிறைய கிளாஷஸ் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நேற்று வந்து ஜாக்லின் வந்து ஃபைனலாக எனக்கு லைக் இந்த டெசிஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன டெசிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து வீட்டில் 4 பேர் இருந்தாங்க, சுனிதா அண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த 3 பேர் வந்து வந்திருந்தாங்க இல்லையா, ஆர்ஜே ஆனந்தி, அதுக்கப்புறமா வந்துட்டு தர்ஷா குப்தா அண்ட் 1 more person. அவங்களாம் வந்து வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா டெசிஷன்ஸ் கொடுக்கும் போது அவங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா, எங்களுக்கு இந்த சைடு வேணும் எங்களுக்கு அந்த சைடு வேணும், லைக் அங்கே இருக்கிற அந்த 4 women அண்ட் 4 men சேர்த்துட்டு இந்த சைடு வீடு இந்த சைடு வீடுன்னு ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றுத்தில் வந்து சிங்கிள் பெட்ரூம் கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகம், இன்னொருத்தில் வந்து ஷேரிங் பெட்ரூம் பட் ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மி. ஆனால் எனக்கு தெஞ்சு பார்க்கறது ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இதான் வேணும் இதான் வேணும்னு கேர்ள்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பட் பாய்ஸ் வேர் வெரி ஸ்மார்ட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு வந்து ஒரு வாரம் நாமினேஷன் வந்து நீங்கள் பாய்ஸை பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ட்ரம்ப் கார்டை வாங்கிட்டாங்க. அது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா வீட்டில் வந்து தங்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஒன்று ஒன்று அவங்க வந்து வாசல் வெளியில் வந்து படுக்க வைக்க போகிறது இல்லை இல்லையா. அவர் என்ன சொன்னார், அன்னைக்கு நைட்டு மட்டும் பிக் பாஸ் நீ முடிவு எடுக்கலாம் வெளில படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் பிக் பாஸ் வீட்டில் வெளியில் படுக்கதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நம்ம இவ்வளோ சீசன்ஸில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த ட்ரம்ப் கார்டை பற்றி ரொம்ப யோசிக்காமல் ஓகே ஓகே எனக்கு ரூம் கிடைக்குது அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. பட் லேட்டர் வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல பொறுக்கலை. அவங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏ என்ன கம்ஃபர்ட்டுக்காக நீ இப்போ ஏன் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பவித்ராஜானின்னு நினைக்கிறேன் அவங்க பேசின பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப வேலடாக இருந்தது. ஏன்னா ஜாக்லின் கூட கேட்பாங்க கம்ஃபர்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறது வீட்டில் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாரம் டக்குன்னு வந்து கேர்ள்ஸ் மட்டும் நாமினேட் ஆகும் போது அவங்களுக்குள்ள நான் கண்டிப்பாக நிறைய கிளாஷஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அங்கே யங் பிளட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் யாருமே வந்துட்டு ஏ மொத வாரமே அனுப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபேட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் இவங்களாம் அந்த ஹெல்த் ரீசன் வச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நமக்கு தெரியாது, போக போக அவர் எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ சீசன்ஸில் பார்த்துருக்கோம் சீனியர்ஸாக உள்ளே போவாங்க பட் ரொம்ப நாள் வந்து பர்ஃபெக்டாக சஸ்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேற்று நான் பார்த்துருக்குமே இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் முக்கியமாக எதிர்பார்க்குறது வந்து விஜய் சேதுபதி வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு கமல்ஹாசனோட ஸ்டைல் வந்துட்டு பர்சனலாக கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது இந்த ஜென்ரேஷன் மேட்ச் ஆகலையோன்னு தோணும். வந்து சொல்றது இவங்களுக்கு புரியாது, சில பேர் வந்து அந்த கவிதையோடு சொல்லும் போது வந்து கேட்க மாட்டாங்க, ரிசீவிங் எல்லாம் அது வந்து எப்படி இருக்கும் தெரியல. பட் விஜயஸ் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சொல்றாரு எதுவாக இருந்தாலுமே. லைக் அருண் இருக்கா இல்லையா, அவர் கூட வந்து சொல்வார் இந்த மாதிரி கலைக்காக வரவங்க வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் சொல்வார் நானாக காசு சம்பாதிக்கணும் தான் வருவேன். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பட்டுன்னு எல்லாத்தையுமே பேசுகிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நான் ரொம்ப ஃபார்வர்ட் அண்ட் லைக் ஐ மீன் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து பிக் பாஸோட பெரிய ஃபேன். எனக்கு வந்துட்டு லைக் எப்படி தோணும்னா, நம்மளை மாதிரி ரியல் பீப்பிளாக ஒரு சுச்சுவேஷனில் போட்டால் தான் நம்மளோட ரியல் கலர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆகும். லைக் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை கொண்டு போய் ஒரு வீட்டில் விடும்போது தான் நம்ம வந்துட்டு ஒரு 2-3 நாள் நடிக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு வாரம் கெஸ்ட் மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிட்டி ப்ரிட்டின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறம் நம்மளோட நெஜ கோவம் அதெல்லாம் வந்து வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் இந்த பீப்பிளை விடும்போது எனக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, எந்தளவுக்கு அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்பவுமே இத்தனை யோசாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுவேன், இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு. நான் அமேசானில் ஒர்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் தினமும் அந்த ப்ரோமோ பற்றி மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம் நாங்கள் உட்காந்து. ஸோ அதே
சரி ஓகே உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாள் மார்னிங்கும் எழுந்து நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி எனக்காவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ சாரி, அந்த எண்ட் ஆஃப் த டே கூட எப்படியாவது நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி நீ பேசுறதுக்கு விட்டுட்டேன், இல்லைனா இது நீ தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுச்சினாலுமே கண்டிப்பாக கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் ஓப்பன் டு காமெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் வீடியோலையுமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு. நாளைக்கு இன்னொரு பிபி ரிவியூவில் வந்து பார்க்குறேன். பிபி ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, லெட்ஸ் டாக் அபவுட் பிபின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ நாளைக்கு வந்து பிபியை பற்றி பேசலாம். அண்டில் தென் பை.